தவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் விஷ்ணு சகசிர நாமத்தின் நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது திருநாமம் ஹம்சஹா என்பது இரண்டு நண்பர்கள் ஒரு ஆற்றங்கரைக்கு போனார்களாம் அங்கே ஒரு அன்னப்பறவை வருத்தமாக உட்காந்துருக்குது ஒரு நண்பர் இன்னொரு நண்பர்கிட்ட கேட்கிறார் இந்த அன்னப்பறவை ஏன் வருத்தமாக இருக்குன்னு அதுக்கு அந்த நண்பர் சொன்னாராம் உனக்கு விஷயம் தெரியாதா அன்னப்பறவை தன்னுடைய ஆற்றலை இழந்து விட்டது அதனால் வருத்தமாக இருக்குன்னார் என்ன ஆற்றல் பிரம்மா அன்னப்பறவைக்கு கொடுத்த வரம் அன்னப்பறவை பிரம்மாவுக்கு வாகனமாக இருந்து தொண்டு செய்வதாலே அந்த அன்னப்பறவைக்கு பிரம்மா ஒரு ஆற்றலை கொடுத்தார் தண்ணீர் பாலை கலந்து வைத்தால் தண்ணீரை விளக்கிட்டு பாலை மட்டும் எடுத்துக்கொள்ளும் அன்னப்பறவை தமிழ் சங்ககால பாடலிலே பார்க்கிறோம் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கிற் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பரே நீரொழிந்து பாலுண் குறுகின் தெரிந்து என்ற பாடல் தண்ணீரை விலக்கிவிட்டு பாலை அன்னப்பறவை எடுத்துக்கொள்ளும் என்று காட்டுகிறது இது பிரம்மா கொடுத்த வரம் இந்த ஆற்றலை இப்போ அன்னப்பறவை இழந்து போச்சு அதனால் இப்படி வருத்தமாக உட்காந்துருக்கு அப்படின்னார் இந்த நண்பர் அந்த நண்பர் கேட்டார் பிரம்மா கொடுத்த ஆற்றலை இந்த அன்னப்பறவை எப்படி இழந்தது அதற்கு யார் காரணம்னு கேட்டார் அதுக்கு அந்த நண்பர் சொன்னாராம் அது இன்னொரு அன்னப்பறவை தான் காரணம் எந்த அன்னப்பறவைனா பரமஹம்சரான ராமானுஜர் தான் காரணம்னர் பொதுவாக துறவிகளை பரமஹம்சர்கள் என்று சொல்வார்கள் ஏன்னா அன்னப்பறவை எப்படி அன்னம் அன்னத்தை தான் ஹம்சம் என்று வடமொழியிலே குறிப்பிடுகிறார்கள் பரமஹம்சர் என்றால் மிகச்சிறந்த அன்னப்பறவைன்னு அர்த்தம் ஏன்னா துறவிகள் என்ன செய்கிறார்கள்னா அன்னம் எப்படி தண்ணீரை விளக்கிட்டு பாலை எடுத்துக்குமோ அது போல மிக உயர்ந்த ஞானிகளும் துறவிகளும் உலகில் உள்ள அசாரமான விஷயங்களை சாரமில்லாத விஷயங்களை தள்ளிவிட்டு ஜீவாத்மா பரமாத்மா என சாரமான விஷயங்களை மட்டும் கை கொள்ளுபவர்கள் அந்த பரமஹம்சர்களான துறவிகளுக்கெல்லாம் தலைவர் யாருன்னா ராமானுஜர் ஏன்னா அவர் யதிராஜர் என்று அழைக்கப்படுகிறார் யதி என்றால் துறவி எதிராஜர் என்றால் துறவிகளுக்கெல்லாம் அரசர் என்று அர்த்தம் அப்படி துறவிகளின் தலைவராக பரமஹம்சர்களின் தலைவராக திகழ்பவர் ராமானுஜர் அது மட்டும் இல்லை அவரை பரமஹம்சர்னு சொல்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது ராமானுஜர் என்ன பண்ணார் அன்னப்பறவை தண்ணீரை விளக்கிட்டு பால் எடுத்துக்கோன்னு சொன்னோம் இல்லையா அதுபோல் வேதம் என்னும் பாலிலே பல பேர் தவறான அர்த்தங்களாகிய தண்ணீரை எல்லாம் கலந்து வேதத்துக்கே தவறான பொருள் உரைத்தார்கள் ஆனால் ராமானுஜர் தான் அவதாரம் பண்ணி அந்த தண்ணீரைப் போல் இருக்கக்கூடிய தவறான அர்த்தங்களை எல்லாம் தள்ளிட்டு வேதத்தின் உண்மையான சாரமான பால் அந்த வேதத்தின் சாரம் அதை பாமர மக்கள் வரை அத்தனை பேர்ட்டையும் கொண்டு வந்து சேர்த்தவர் ராமானுஜர் ஏன்னா ராமானுஜரை பொறுத்தவரைக்கும் ஒருத்தன் எந்த குலத்தை சேர்ந்தவன் என்ன ஜாதி ஆணா பெண்ணா அல்லது படித்தவனா படிக்காதவனா ஏழையா பணக்காரனா இதெல்லாம் விஷயமே கிடையாது அனைத்துலகும் வாழ பிறந்த எதிராச மாமுனிவா என்று கொண்டாடினார் மணவாள மாமுனிகள் ராமானுஜர் என்பவர் ஏதோ ஒரு பாரத தேசத்துக்காகவோ அல்லது தமிழகத்துக்காகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சாராருக்காகவோ அவதரித்தவர் கிடையாது உலகில் உள்ள அத்தனை மனிதர்களும் ஏன் உலகில் உள்ள அத்தனை உயிரினங்களும் இறைவனை அடைய வேண்டும் இறைவன் முன்னே அத்தனை உயிரினங்களும் சமம் இதுதான் ராமானுஜருடைய மிக உயர்ந்த சிறப்பான கொள்கை அதனால் அந்த பரமஹம்சரான ராமானுஜர் இருக்கிறாரே தவறான அர்த்தங்களாகிய தண்ணீரை விலக்கி வேதத்தின் சாரமான பாலை கொண்டு போய் அத்தனை மக்களிடமும் சேர்த்தாரே அந்த பரமஹம்சரான ராமானுஜர் தான் இந்த ஹம்சம் அன்னப்பறவை தன்னுடைய ஆற்றலை இழந்ததற்கே காரணம்னர் இப்போது இந்த நண்பருக்கு ஒன்றுமே புரியலை அந்த பரமஹம்சரான ராமானுஜர் பாவம் இந்த பந்த பறவையோட ஆற்றலை போய் ஏன் தட்டி பறிக்கணும் அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த நண்பர் சொன்னாராம் அதுவா ராமானுஜர் இப்படி வேதத்தின் கருத்தை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்தார் அல்லவா வேதத்தின் சரியான பொருளை உலகுக்கு ராமானுஜர் உணர்த்தினார் அல்லவா அதனால ராமானுஜருடைய புகழ் உலகமெல்லாம் பரவிவிட்டது புகழின் நிறம் என்ன வெண்மையாம் அதாவது இப்படி வறுமையின் நிறம் சிவப்பு என்று சொல்கிறார்கள் அல்லவா அது புகழின் நிறம் வெண்மை ராமானுஜருடைய புகழ் உலகமெல்லாம் பரவினத்தினால உலகமே வெளுத்து போயிடுத்து உலகமே வெளுத்ததுனால தண்ணீரும் வெளுத்து போயிடுத்து ஏன்னா ராமானுஜருடைய புகழின் ரிஃப்ளெக்ஷன் உலகமெல்லாம் படுவதனால எல்லாமே வெளுப்பாக இருக்குது உலகத்தில் தண்ணீரும் வெளுத்து விட்டது அதனால் இப்போ தண்ணீரும் வெள்ளையாக இருக்குது பாலும் வெள்ளையாக இருக்குது அதனால் இந்த அன்னப்பறவை தண்ணீர் எது பால் எதுன்னு தெரியாமல் பிரித்தறிய முடியாமல் ஆற்றலை இழந்து உட்காந்துருக்குன்னு ஆரோம் இப்படி ஒரு உரையாடல் நடந்ததான்னா இது அடியேன் சொல்லவில்லை இது வேதாந்த தேசிகன் பாடிய பாடல் அமிர்தா சுவாதினி என்ற பிரபந்தத்தில் வேதாந்த தேசிகன் பாடிய அற்புதமான பாடல் இருவருக்கு நடைபெறும் உரையாடல் போல பாடி ராமானுஜருடைய பெருமையை உணர்த்துகிறார் பாடல் அலர்ந்த வம்பு தேனருந்தி இன்னகல் அல்குலார சைந்தடைந்த நடைகொளாத்த தனமெனோ தென் கொள் நாவின் வீறு இழந்ததால் நாவணங்கு நாதர் தந்த சாடி மூண்ட மிண்டரை சரிவிலேன் என கனைத்துரைத்த துரைத்த ஏத்தி ராசர்தம் வளந்தருங்கை நாயனார் வழக்கி செய்த கீர்த்தியால் வாரி பால தாமதென்று மாசில் வாழி வாழியே என்று இதுவரை அடியன் சொல்லி வந்த கதை இருக்கே இது அப்படியே வேதாந்த தேசிகன் பாடிய ஒரு பாடல் அப்படி பரமஹம்சராக விளங்கிய ராமானுஜர் அன்னப்பறவைகளையெல்லாம் வென்றவராக வேதத்தின் சரியான அந்த கரு பால் போல் இருக்கக்கூடிய வேதத்தின் கருப்பொருளை சரியாக கொண்டு வந்து மக்களிடம் சேர்த்தார் தவறான அர்த்தங்களாகிய தண்ணீரை விளக்கினார் தான் ராமானுஜர் தோரவரம் பூண்ட பின் முத முதல்ல திருவரங்கத்துக்கு எழுந்துவிழும்போது நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்து உற்சவரான நம்பெருமாள் ராமானுஜரை எதிர்கொண்டு அழைத்தாராம் வாரும் பரமஹம்சரேன்னு அழைத்தார் ராமானுஜரை அப்போ ராமானுஜர் பெருமாளை பார்த்து சொன்னாராம் நீ அடியான பரமஹம்சன் அழைக்கலாமா நீயே ஹம்சமாக அவதாரம் பண்ணவனாக சேர்ந்தார் அப்போ பெருமாள் சொன்னாராம் நான் ஹம்சமாக அன்னப்பறவையாக அவதரிச்சிருக்கலாம் நான் வெறும் ஹம்சம்தான் நீங்கள்தான் பரமஹம்சர் என்று பெருமாளே ராமானுஜரை கொண்டாடினாராம் ஆனாலும் ராமானுஜர் சொன்னாராம் இல்லை இல்லை உண்மையில் ஹம்சம் என்பதோ பரமஹம்சம் என்பதோ ரங்கநாதா உனக்குத்தான் பொருந்தும்னாராம் ஏன்னா வடமொழி இலக்கணப்படி ஹம்சஹா என்பதற்கு மூன்று பொருள்கள் உண்டு மூன்று பொருள்கள் வடமொழி இலக்கணப்படி வடமொழி டிக்ஷனரியில் என்ன மூன்று பொருள்கள் கொடுக்கிறார்கள் என்றால் முதல் பொருள் ஹம்சஹா என்றால் சங்கஸ்ய ஹந்தா யார் ஒருவன் தவறான தொடர்புகள் நமக்கு இருந்தால் அதையெல்லாம் யார் ஒருவன் வெட்டி விடுகிறானோ அவனுக்கு ஹம்சஹான்னு பேர் ஹம்சஹால ஹம் சஹா இருக்கு இல்லையா ஹம்னா ஹந்தா வெட்டி விடுபவன் எதை சகா சங்கஸ்ய நமக்குள்ள தேவையில்லாத தொடர்புகளை வெட்டு விடுபவனுக்கு ஹம்சகான் பேர் ராமானுஜர் ரெங்கநாதனை பார்த்து சொன்னார் எனக்கு இருந்த தேவையில்லாத பந்தங்களை வெட்டி என்னை துறவியாக்கி உன் கைங்கரியத்தில் ஈடுபடுத்தி இருக்கிறாய் அல்லவா அப்போ நீ தான் ஹம்சகா தவறான தொடர்புகளை வெட்டுபவன் ஹம்சகா அடுத்து ரெண்டாவது விளக்கம் கொடுத்தார் ராமானுஜர் அது என்னன்னா வடமொழி இலக்கணப்படி ஹசதீதி ஹம்சகா நல்ல புன்னகையோடு யார் திகழ்கிறாரோ அவருக்கு ஹம்சகான்னு பேர் இன்றைக்கும் திருவரங்கத்தில் நம்பெருமாளை சேவிச்சு பாருங்கோ அவருடைய திருவாயின் இருபுறத்திலையும் அப்படி ஒரு புன்னகை ஒரு புன்னகையோடு புன்னகை மன்னனா நம்பெருமாள் இருக்கிறார் அகையினால் ஹசதி புன்னகை செய்பவனுக்கு ஹம்சகான்னு பேர் நீ புன்னகையோடு இருக்கிறாய் அதனால் நீ ஹம்சம் மூன்றாவது காரணம் மனோகரம் கச்சதீதி ஹம்சகா மூன்றாவது அர்த்தம் என்னன்னா அழகாக நடப்பவனுக்கு ஹம்சம்னு பேர் அழகாக யார் நடக்கிறாரோ அவருக்கு ஹம்சம் என்று அவரை அழைப்பார்கள் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனுடைய நடையழகை கேட்கணுமா நம்பெருமாள் புறப்பாட்டிலே சிங்கத்தைப் போல நடப்பார் புலியைப் போல நடப்பார் காளையைப் போல நடப்பார் பாம்பை போல நடப்பார் என்று அந்த பெருமாளுடைய கம்பீரமான திருவரங்கநாதனுடைய நடையழகு அதை சேவிக்கிறதுக்கே அந்த வைகுண்ட ஏகாதசி புறப்பாடு அதில் அதை சேவிப்பதற்காக எத்தனை அடியார்கள் கொடுகிறார்கள் அப்போ நடையழகுக்கு பெயர் நீ அதனால மனோகரம் கச்சதி யார் ஒருத்தன் மனோகரமாக அழகாக நடக்கிறானோ அவனுக்கும் ஹம்சம் என்று பெயர் நீ அழகாக நடப்பதால் ஹம்சம் அதையினால மூன்று ஒன்று தவறான பந்தங்களை வெட்டிவிடுபவன் அதை எனக்கு செய்ததால் நீ ஹம்சம் ரெண்டு புன்னகை செய்பவனுக்கு ஹம்சம்னு பேர் அதுவும் நீ செய்கிறாய் மூன்று அழகாக நடப்பவனுக்கு ஹம்சம்னு பேர் அதுவும் உன்னிடம் இருக்கிறது அதனால் என்றும் நீ தான் ஹம்சம் என்று பரமஹம்சன்னு அடியேன் பெயர் பெற்றிருந்தாலும் அதுவும் ஹம்சமான உன்னுடைய அருளால் வந்ததுதான் என்று சொன்னார் ராமானுஜர் இப்போது ஹம்சாவதாரத்துக்கு ஹம்சாவதாரத்தை குறிப்பிடும் விதமாகத்தானே இந்த ஏழு திருநாமங்களுக்கு பராசரபற்ற விளக்கு உரை வழங்கியுள்ளார் விஷ்ணு சகஸிரநாமத்தில் நூற்றி எண்பத்தெட்டாவது திருநாமத்திலேருந்து தொடங்கி நூற்றி தொண்ணூற்றி நான்காவது திருநாமம் வரை இந்த ஏழு திருநாமங்களும் ஹம்சாவதாரம் அன்னப்பறவையாக பெருமாள் எடுத்த அவதாரத்தை குறிக்கிறது என்று பராசரபற்ற விளக்க உரை வழங்கியுள்ளார் இப்போ நூற்றி தொண்ணூற்றி மூணு ஹம்சகானே பேர் வந்திருக்கு இதற்கு எப்படி பொருள் சொல்வது என்றால் இங்கே பட்டர் அழகாக ஒரு விஷயம் காட்டுறார் இந்த அன்னப்பறவை இருக்குது இதற்கு ஆரம்பத்தில் ஹம்சஹாங்கிற பேர் கிடையாதான் அதற்கு வேறு ஏதோ ஒரு பெயர் இருந்திருக்கலாம் அது வழக்கொழிந்தும் போயிருக்கலாம் ஆனால் அந்த அன்னப்பறவை வடிவத்தில் பெருமாள் அவதாரம் பண்ணார் இல்லையா நாம் ஏற்கனவே அவருடைய வரலாறு பார்த்து விட்டோம் அன்னப்பறவையாக அவதாரம் பண்ண பெருமாள் என்ன பண்ணார்னா முதல் விஷயம் ஹந்தா சங்கஸ்ய என்னும்படி தேவர்கள் முனிவர்களுக்கு இருந்த தவறான பற்றுகளை எல்லாம் வெட்டிவிட்டார் ஹந்தா சங்கஸ்ய தவறான பற்றுகளை வெட்டுபவருக்கு ஹம்சகான்னு பேர் தேவர் முனிவர்களுடைய தவறான பற்றுகளை வெட்டியதால் அன்னப்பறவையாக அவதரித்த பெருமாள் ஹம்சஹா என்று அழைக்கப்படுகிறார் இரண்டாவது பாஷ்யம் என்றார் பராசர பட்டர் ஹசதீதி ஹம்சஹா அந்த அன்னப்பறவையாக அவதரித்த அந்த பெருமாள் புன்னகையோடு அவர்களுக்கு உபதேசம் செய்தார் புன்னகை செய்ததால் ஹம்சஹா என்று அந்த பெருமாள் அழைக்கப்படுகிறார் மூன்றாவது மனோகரம் கச்சதி அன்னநடை என்னும்படியாக அழகான நடை நடந்து காமிச்சாரம் ஏன்னா அவர்களுக்கு பக்தி யோகத்தை பற்றி உபதேசம் பண்ணியிருக்கார் பெருமாள் இடத்துல பக்தி உண்டாக வேண்டும் என்றால் தன்னுடைய நடை அழக பெருமாள் நன்றாக காட்டி அதன் மூலமாக அவர்கள் மனங்களை கவர்ந்து அவர்களுக்கு பெருமாள் இடத்துல காதல் பக்தி ஏற்படும்படியாக பண்ணார் அப்படி அழகாக நடந்து காட்டியதால் மனோகரம் கச்ச தீட்டி ஹம்சகா அழகாக நடந்ததால் ஹம்சகா என்று அழைக்கப்படுகிறார் அதனால் அன்னப்பறவையாக பெருமாள் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அன்னப்பறவைக்கே ஹம்சகாங்கிற பேர் கிடையாது ஆனால் அன்னப்பறவையாக அவதரித்த பெருமாள் மூன்று காரியங்கள் பண்ணார் ஒன்று அவர்களுடைய தவறான பந்தங்கள் தேவர்கள் முனிவர்களுடைய தவறான பந்தங்களை வெட்டிவிட்டார் அதனால ஹம்சகா இரண்டு புன்னகை செய்து உபதேசம் செய்தார் அதனால ஹம்சகா மூன்று அழகாக நடந்தார் அதனால ஹம்சகா இப்படி அந்த பெருமாள் அன்னமாக அவதரித்த பெருமாள் ஹம்சஹான்னு அழைக்கப்பட்டார் அந்த அன்னமாக அவதரித்த பெருமாளை போலவே வடிவம் கொண்டிருந்ததாலே அன்ன பறவைகளும் ஹம்சம் என்று பெயர் பெற்றதே ஒழிய இந்த பறவைகளோட பெயரை பெருமாள் பெறவில்லை இப்ப அன்னநடைன்னு சொன்னாலும் அதற்கும் நடைய கொடுத்தவன் நாராயணன் தான் ஆக மொத்தம் அன்னப்பறவைகள் தான் அவனிடம் இருந்து பெயரை பெற்றனவே ஒழிய உண்மையில ஹம்சாவதாரம் பண்ண பெருமாள் அவருடைய இந்த மூன்று நடவடிக்கைகளாலே ஹம்சகான்னு அழைக்கப்படுகிறார் அதுதான் விஷ்ணு சகசிரநாமத்தின் நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது திருநாமம் என்று அற்புதமாக பாஷி மண்ணி காட்டியிருக்கிறார் பராசர பட்டர் அதனால் இந்த ஒரு திருநாமத்துக்கு மூன்று பொருள்கள் காட்டிட்டார் பட்டர் இதுவரை எல்லா திருநாமத்துக்கும் ஒரு பொருள்தான் கண்டு வருகிறோம் இந்த திருநாமத்துக்கு மூணு அர்த்தம் ஹம்சஹான்னா முதல் அர்த்தம் தவறான பந்தங்களை வெட்டிவிடுபவர் அது தேவர்கள் முனிவர்களுக்கு பண்ணி கொடுத்தார் அன்னப்பறவையாக அவதரித்த பெருமாள் ரெண்டாவது புன்னகை செய்பவர் புன்னகையோடு உபதேசம் செய்தார் ஹம்சாவதார பெருமாள் மூன்று அழகாக நடப்பவர் தேவர்கள் முனிவர்களின் மனம் கவர்வதற்காக அழகாக நடந்து தன் நடை அழகை காட்டினார் அதனால் அவர் ஹம்சான் அழைக்கப்படுகிறார் அதுதான் விஷ்ணு சகஸ்திரநாமத்தின் நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து ஹம்சாய நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த ஹம்சாவதார பெருமாளும் பரமஹம்சரான ராமானுஜரும் நமக்கு அனைத்து நன்மைகளையும் அருள்வார்கள் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை இனி ஹம்சாவதாரத்துக்குரிய நிறைவான திருநாமம் நூற்றி தொண்ணூற்றி நான்காவது திருநாமம் சுபர்ணகா என்பது அதன் விளக்கத்தை அடுத்த பகுதியில் காண்போம் நன்றி வணக்கம்